அந்த இளைஞர் 28 வயதில் பீகார் எம்எல்ஏ ஆகிவிட்டார். ஆஸ்திரியா நாட்டுக்கு இந்தியாவிலிருந்து செல்லும் குழு ஒன்றில் அவரையும் அனுப்பி வைத்தது அரசு. குளிரான அந்த நாட்டுக்கு செல்லும் போது அணிந்து கொள்ள ஒரு கோட் கூட அவரிடம் இல்லை. புது கோட் வாங்கவும் பணம் இல்லை. தன் நண்பரிடம் கிழிந்த கோட் ஒன்றை வாங்கி போட்டுக்கொண்டு ஆஸ்திரியா புறப்பட்டார். அங்கே அவரின் கோட் கிழிந்திருப்பதை பார்த்துவிட்டு ஒரு புது கோட் கொடுக்கிறார்கள். எம்எல்ஏ ஆகும் போதுதான், இப்படி என்றால் 2 முறை முதல்வராக இருந்துவிட்டு இறக்கும் போதும் அவர் அப்படித்தான் இருந்திருக்கிறார். 1988 இறக்கும் போது அவர் வீடு சற்றே பெரிய குடிசையாக இருந்தது. அவர் ஜனதா கட்சி உருவாக்கிய இந்தியாவின் மகத்தான தலைவர்களில் ஒருவரான கர்பூரி தாக்கூர். முதல்வர் நாற்காலியிலும் ஒரு கலகக்காரர் போலவே அமர்ந்திருந்த தாக்கூரின் வாழ்க்கையை படித்தால் காமராஜர், கட்கன், விபி சிங் என்று பலரும் நினைவில் வருவார்கள். லாலு பிரசாத் யாதவ், ராம்விலாஸ் பாஸ்வான், நிதிஷ்குமார் என்று பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலிருந்து வரும் பல தலைவர்களை உருவாக்கிய பிதாமகன் கர்பூரி தாக்கூர். கர்பூரி தாக்கூரின் 100வது பிறந்த நாளின் போது அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்து கௌரவித்திருக்கிறது மத்திய அரசு. பாரத ரத்னா கர்பூரி தாக்கூரை பீகார் மக்கள் ஜனநாயக், அதாவது மக்களின் நாயகன் என்று அன்போடு அழைக்கிறார்கள். அரியாசனத்தில் அமர்ந்து சமூக நீதியை நிலைநிறுத்திய நாயகனாக இந்திய அரசியலில் அவர் கருதப்படுகிறார். அதனாலேயே ஆட்சியையும் இழந்தார். பீகாரின் சமஷ்டிபூர் மாவட்டத்தில் மிகவும் ஏழ்மையான நாவிதர் குடும்பத்தில் பிறந்தவர் கர்பூரி தாக்கூர். கஷ்டப்பட்டு கல்லூரியை எட்டி பிடித்தவர். சுதந்திர போராட்ட காலத்தில் மாணவர் சங்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு 2.5 ஆண்டுகள் சிறைக்கு போனார். அதனாலேயே பட்டப்படிப்பு பாதியில் நின்றது. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு ஆசிரியர் பணியில் சேர்ந்த அவரை அரசியல் இழுத்து வந்தது. காங்கிரஸை எதிர்த்து பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி சார்பில் நின்று எம்எல்ஏ ஆனார். அந்த கட்சி பிற்காலத்தில் ஜனதா கட்சி, லோக்தளம், ஜனதாதளம் என்று பல வடிவங்கள் எடுத்தது. 1952 முதன் முதலில் பீகார் எம்எல்ஏ ஆனார். 1988 இறக்கும் வரை எம்எல்ஏவாகவே இருந்தார். இடையில் ஒரே முறை இந்திரா காந்தி இறந்த போது ஏற்பட்ட அனுதாப அலையில் மட்டுமே தோற்றார். காங்கிரஸ் அசுரபலத்தோடு இருந்த காலங்களில் ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவாக தொழிலாளர் போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றார் கர்பூரி தாக்கூர். 1970 பீகாரின் முதல்வராகவும் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் அல்லாத அரசு அமைத்த முதல் முதல்வர் அவர்தான். வெறும் 6 மாதங்கள் தான் அவருக்கு ஆளும் வாய்ப்பு கிடைத்தது. தன் முதல் வாய்ப்பிலேயே மதுவிலக்கை அமல்படுத்தினார். பின்தங்கிய பகுதிகளில் ஏராளமான பள்ளி கல்லூரிகளையும் திறந்து வைத்தார். எமர்ஜென்சி நாட்களில் மக்கள் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணனுடன் இணைந்து ஜனநாயகத்துக்கான போராட்டங்களை நடத்தி அதற்கு சிறைக்கும் போனவர். அவசர நிலைக்கு பிறகு நடைபெற்ற 1977 தேர்தலில் காங்கிரஸ் மோசமாக தோற்றது. ஜனதா கட்சியின் ஆட்சியில் 2வது முறையாக முதல்வர் ஆனார் கர்பூரி தாக்கூர். இந்த முறையும் முன்பு போலவே ஏழை மக்களுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தினார். நிலமற்ற விவசாய கூலிகளுக்கு நில உரிமை கொடுத்தார். வேலை வாய்ப்பு கேட்டு போராடிய இன்ஜினியர்களுக்கு அரசாங்க கான்ட்ராக்டில் முன்னுரிமை அளித்தார். இதனால் 1000கணக்கானவர்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைத்தது. அப்படி போராடிய ஒருவர்தான் தற்போதைய பீகார் முதல்வர் நிதிஷ்குமார். 2 ஆண்டுகள் முதல்வராக இருந்த கர்பூரி தாக்கூர் இடஒதுக்கீட்டை அமல் செய்ததால் பதவி விலக நேரிட்டது. பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை கண்டறிய முங்கேறிய லால் கமிஷனை 1970 நியமித்தது பீகார் அரசு. அந்த கமிஷன் தந்த அறிக்கையை வைத்து கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டை அமல் செய்தார் கர்பூரி தாக்கூர். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 12%, பிற்படுத்தப்பட்டோரில் ஏழைகளுக்கு 8%, பெண்களுக்கு 3%, உயர்சாதி ஏழைகளுக்கு 3% என அவர் அமல்படுத்திய இடஒதுக்கீட்டுக்கு கர்பூரி தாக்கூர் ஃபார்முலா என்று பெயர். அவ்வளவுதான், உயர்சாதியினர் கொந்தளித்து விட்டார்கள். அப்போதைய ஜனதா கட்சி என்பது பழைய சோசியலிஸ்டுகளும் தாபன காங்கிரஸ்காரர்களும் பாஜகவின் முன்னோடியரான ஜனசங்கத்தினரும் இணைந்து உருவாக்கியது. இந்த ஜனதா கட்சிக்குள்ளே அவருக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. குறிப்பாக ஜனசங்கத்தினர் அவரை வீழ்த்துவதில் குறியாக இருந்தார்கள். அவர் சாதி அடையாளத்தை சொல்லி அவரை வன்மமாக விமர்சனம் செய்தனர் உயர் சாதியினர். கர்பூரியே பதவி விலகு, முதல்வர் நாற்காலியிலிருந்து எழுந்து போய் சவரக்கத்தியை கையில் பிடி என்று கோஷமிட்டு அவமானப்படுத்தினர். பீகாரில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டிய முதல் முதல்வர், தனக்காக ஒரே ஒரு பைசா அரசு பணத்தை கூட எடுத்துக் கொள்ளாதவர், சமூக நீதியை அமல்படுத்தியதால் பதவி இழந்தார். ஜனதா
ஜனதா கட்சி சாமர்த்தியமாக தலித் ஒருவரை முதல்வர் பதவிக்கு முன்னிறுத்தி தாக்கூரை வெளியேற்றியது. ஆனாலும் ஆட்சியில் இருந்தபோது எந்த ஏழைகளின் நலனுக்காக அவர் பாடுபட்டாரோ, எந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்காக அவர் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தாரோ, அவர்கள் அவரை மறக்கவில்லை. தொடர்ந்து தேர்தல்களில் ஜெயித்த அவர் பீகார் மக்களால் வழிபடக்கூடிய தலைவராக வணங்கப்பட்டார். பீகாரில் அவர் கொண்டு வந்த இடஒதுக்கீடே பிற்காலத்தில் மண்டல் கமிஷன் பரிந்துரையை பிரதமர் VP சிங் அமல்படுத்துகிற சூழலை உருவாக்கியது. எளிய மக்களுக்கு சமூகத்தில் கண்ணியமான வாழ்வும் சுயமரியாதையும் கிடைக்க செய்த அவர் பெயரில் மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள், கல்லூரிகள், பள்ளிகளை பீகாரின் எல்லா பக்கங்களிலும் பார்க்க முடியும். அப்பழுக்கில்லாத மனிதர்களும் இந்திய அரசியலில் இருந்தார்கள் என்பதற்கு அரிதான உதாரணங்களில் ஒருவர் பாரத ரத்னா கர்பூரி தாக்கூர்.